அன்னதானம் செய்வதால் என்ன நன்மைகள் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிரச்சனை, தாய் தந்தை பிரச்சனை, கடன் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் என்ன உபாயம்னு கேட்டான். ஒரே ஒரு உபாயம் மாத இருவர் கண்ணதானம் செய்தது தான். என்னையா மாதம் இருவருக்கு ஒரு ஒரு கண்ணதானம் செய்தால் என்ன கேட்டான். மாதம் ஒருவருக்கு இருவருக்காவது அன்னதானம் செய்ய முற்படுகின்றவன் நிச்சயமாக தொடர்ந்து பல பேருக்கு அன்னதானமான அன்னதானம் செய்வான் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த என்ன வார்த்தை என்னை ஊட்ட வேண்டும் தான் சொல்லுகிறோம். நாங்கள் அன்னதானம் செய்யணும். ஆகவே அன்னதானம் செய்ய வேண்டும். ஆசான் அகத்தீசனை பூஜை செய்ய வேண்டும். ஏன் யாவரப்பட்டு அவ்வளோ பெருமைண்ணா? இந்த உலகத்திலேயே ஞான வீர வேண்டும், ஞானம் சித்திக்க வேண்டுமென்றால் ஞானத்துக்கு தலைவன் அவர் தான் முதல் தலைவன். இந்த உலகத்துக்கே முதல் தலைவன் சித்திரகோன் பூஜைன்னு சொல்வது. இந்த இப்போ சித்திராபரணம்னு சொல்லுகிறார்கள், சித்திரகோன் பூஜை தானால் சித்திரகோன் பூஜை. ஏன் ஐயா அவ்வளோ பெருமைண்ணா? நீ அழைத்து பாரு, அகத்தீசா என்று அழைத்து பார். புத்துநோயாளி புத்துநோய் ஒன்று வந்து விட்டதா? அஞ்சேல் அகத்தீசா, நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியவில்லை, எனக்கு புத்துநோய் வந்து விட்டது, இருந்து விடுபட எனக்கு நீ அருள் செய்வன் கேட்டுப்பார், நிச்சயம் வெற்றி பெறுவாய். அன்பர் சொன்னார்கள், ஆயிரத்து திருமணம் சொன்னார், இதே போகிற போக்கில் செய்து விடலாம், இன்னும் அற்புதங்கள் செய்யலாம். இப்போ புற்றுநோய் தீரும். காலையில் இருந்து அகத்தீசா கடன் சுமையிலேருந்து விடுபட அருள் செய்யணும் என்று கேட்டால் கடன் சுமையிலேருந்து விடுபடுவார். விவசாயம் சிறப்பாக நடக்க வேணும் என்று கேட்டால் விவசாயம் நல்லபடி நடக்கும். ஆக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்போதே தீர்த்து வைக்கக்கூடிய திறமை ஆசான் அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு. இது மட்டுமா, பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள்லாம் நீங்கிவிடும். அது மட்டுமா, மரணமில்லா பெருவாழ்வு கைகூடும். மரணமில்லா பெருவாழ்வு எப்போது கைகூடும்? ஓடுகின்ற காற்றை, அதை இடைகளை பின்கடி சொல்வார்கள் யோக கருத்து. இது ரொம்ப நீட்டமாக போகும். ஆகவே அன்பர் கே ஜீவாவர்கள் பாட இருக்கிறார்கள். அது இன்றைக்கு ஆசான் கட்டளை வந்து உள்ளது. கே ஜீவாவர்கள் இன்று பாடி முடித்தவுடன் கனமழை பெய்யும் என்பது ஆசான் அகத்தீசன் கட்டளை. அன்பர் பாட இருக்கிறார். ஒவ்வொரு குரலாக இப்போ அன்பர் ஜி சீரகாடி கோவிந்தராஜ் என்றால் அது போல அப்படியே போடுவார். டிஎம் சௌந்தராஜ் என்றால் அப்படியே போடுவார். பாலமுரளிகேசன் என்றால் அப்படியே போடுவார். அந்தந்த குரலை கட்டக மாதிரி பாட்டி பாட ஆற்றல் உள்ளவர். அவர் பாடி முடிக்கிறார் இன்றைய மாலையை. இன்று மாலை அல்லது இன்னும் 24 நிமிடத்தில் கனமழை பெய்யும் என்பது ஆசான் அகத்தீசனுடைய வாக்கு. ஆகவே ஜென்மத்தை கட்டத்திட்டு விரும்புகிறவர்கள் வேறு எந்த சடங்கும் செய்தாலும் பயன்படாது. ஒரே ஒன்று பசியாட்டி வைத்தல் தான். அது பிறகு உயிருக்கு மகிழ்ச்சி உண்டு போன வேண்டும். ஆசானை கேட்க வேண்டும். அடியேன் பாவிதான், அடியேன் புண்ணியவனாக வேண்டும். இன்னொட்டு கேட்க வேண்டும். புண்ணியவனாக அப்புறம் பேசிக்கலாம். அடியேன் பாவியாக அதிருக்க வேண்டாம். அடியேன் பாவியாக அதிருக்க அருள் செய்ய வேண்டும். பாவியாக அதிருக்க அருள் செய்யணும் கேட்டாலே புண்ணியவனாகிறான். பாவி எப்போதாகிறான்? பிரமணன் புண்படு பேசுவான். பஞ்ச நெஞ்சம், பஞ்ச நெஞ்சினால் பஞ்சன பரஞ்சன் சொல்வார் ரமணி சாமிகள். தீய எண்ணங்கள் என்னென்ன வரக்கூடாது. அடியேன் பாவியாக இருக்க வேண்டும் கேட்டாலே அப்போதே நல்ல மனசு வந்து விட்டது என்று பொருள். எந்த இதயத்தில் மாசு இருக்கின்றதோ அந்த மாசை துடைக்கும் ஆற்றல் ஆசான் அகத்தீசனுக்கு அது உண்டு. இப்போ மாசற்ற இதயம். இப்போ குற்றமிட்ட சிந்தை வருவதற்கு குற்றமிட்ட தலைவன் ஆசான் அகத்தீசனாகும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.